ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது அழகு ஈரல் கிரேவி. இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் த டே. கோபமோ துக்கமோ எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தவறான வார்த்தைகளில் மட்டும் பேசாதீங்க. ஏன்னா சூழ்நிலை எப்போ வேணாலும் மாறலாம், ஆனால் நம்ம பேசின வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஆட்டு ஈரல் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிட்டு சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். அதுவும் கழுவும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து கழுவுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஈரலை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக வைக்க போறோம். வேக வைக்கிறதுக்கு அடுப்பை பத்த வச்சு குக்கரை சூடு பண்ணிட்டு உள்ள கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஈரலையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தாதான் அந்த ஈரல்லையும் உப்பு வந்து சேரும். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து நான் இப்போ ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ மூடி போட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். நான் இன்னைக்கு 6 விசில் கொடுத்து எடுத்திருக்கேன். 6 விசில் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தனா எனக்கு நல்லா வெந்து வந்திருந்தது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக கட் பண்ணுறீங்க அதை பொறுத்தும் அதோட விசில் அளவு வந்து ஒருவேளை மாறலாம். இப்போ ஈரல் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் இருக்கிற இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல சூப். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இது குடிக்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் தூவிட்டு கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதில் வந்து வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகோட காரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ மிளகு கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறோம். தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து இதில் ஒரு 10-20 வெங்காயம் இருக்கும். எந்த அளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குறேன். இப்போ நல்லா இதுவும் வதங்கியாச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து இதோடு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இந்த ஈரல் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற ஈரலையும் சேர்த்துக்க போகிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தது, ஈரல் வேக வச்ச தண்ணி. ஸோ அதையுமே நான் சேர்த்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஈரல் கூட அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா எல்லாமே பைண்டாகி நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த ஈரல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமாவே நீங்கள் இறக்கிடலாம். நான் இன்றைக்கி இதை ஒரு செமி கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நல்லாவே கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி அந்த தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு.
ஸோ நல்ல கிரேவி வந்து திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து பரிமாறும்போது. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து தூவி அதையும் கிளறி விட்டு இறக்கிக்க போகிறேன். இதில் முழுக்க முழுக்க மிளகோட காரம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு பொருளுமே நம்ம காரத்துக்காக சேர்க்கவே இல்லை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக இது வந்து குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஈரல் வந்து குழந்தைங்க வந்து சில குழந்தைங்கள்லாம் வந்து என்ன சாப்பாடு கொடுத்தாலுமே வந்து வெயிட் போடவே மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஈரல் சாப்பிட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரல் கிரேவி வந்துட்டு ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது தாய்ப்பால் உற்பத்தியும் வந்து நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அம்மா வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் குழந்தைக்கு அந்த சத்து தான் போய் சேரும். இந்த மாதிரி ஈரல்லாம் நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து நல்ல புஷ்டியாக நல்ல கொழு கொழு பேபியாக வருவாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மிளகு ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான், ஸோ வாழ்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்கணம் தமிழ்.